பொதுவில் அல்மருவா வித்தியாலயத்தின் ஏழை மாணவன் சாதனை. பொத்துவில் நகரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமம்தான் ஹிஜ்ரத் நகர். இந்த கிராமத்திற்கு இன்னொரு பெயரும் உண்டு, ஒர்க்காமலை என்று சொல்லுவார்கள். இக்கிராமத்தில் அன்னளவாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக 100 குடும்பங்கள் வசித்து வருகின்றது. இக்கிராமம் ஒரு காடு சூழ்ந்த கிராமமாக இருப்பதால் யானைகளின் அட்டகாசம் அதிகம். அத்துடன் தண்ணீர் தட்டுப்பாடும் உண்டு. பௌசர்களில் மக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்படும். இக்கிராமத்தில் ஒரு பாடசாலை, ஒரு பள்ளிவாசல் என்பன அமைந்துள்ளது. பள்ளிவாசல் மதிலை யானைகள் உடைத்ததை படத்தில் பார்க்கின்றீர்கள். இங்கிருக்கும் பாடசாலையின் புகைப்படத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். வளப்பற்றாக்குறையுடன் இயங்கும் ஒரு பாடசாலையாகும். சுற்றுமதிலில்லை. யானைகள் பாடசாலைக்குள் வருதல், சேதப்படுத்துதல். போதிய தளபாடங்கள் பாடசாலையில் இல்லை. வறிய மாணவர்கள் பாடசாலையில் கற்கின்றார்கள். பாடசாலையின் தண்ணீர் தாங்கியை யானைகள் சேதப்படுத்தியுள்ளதை படத்தில் பார்க்கின்றீர்கள். இப்படி பல பிரச்சனைகள் உள்ளது. அல்மருவா பாடசாலையிலிருந்து இம்முறை இலங்கை அரசாங்கத்தால் பெரிய அளவில் நடத்தப்படும் ஸ்காலர்ஷிப் போட்டி பரீட்சையில் இக்கிராம பாடசாலையில் கல்வி கற்ற மாணவன் சித்தியடைந்து சாதனை படைத்துள்ளான். இம்மாணவனின் பெயர் ரக்சான். தரம் 5 கல்வி கற்கின்றார். அவர் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு வரும் வழியின் இரு மரங்களிலும் காடுதான் உள்ளது. அவ்வழியாக வந்துதான் இப்பாடசாலையில் கல்வி கற்று சாதனை புரிந்துள்ளார். இதற்கு அவருடைய பெற்றோரும் ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள். இப்பாடசாலையிலிருந்து ஒரு மாணவன் புலமை பரிசு போட்டி பரீட்சையில் சித்தி அடைந்ததை அறிந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர், கல்வி அதிகாரிகள் அப்பாடசாலைக்கு சென்று அதிபரையும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வாழ்த்தியுள்ளார்கள். யாராலும் மதிக்கப்படாத பாடசாலையாக இருந்த இப்பாடசாலை இன்று கௌரவப்படுத்துகின்றார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், கல்விக்கு எதுவும் தடையில்லை, எங்கிருந்தாலும் படிக்கலாம், படிப்பால் மட்டுமே உயர்வு கிடைக்கும். எனவே நாமும் இதனை மனதில் வைத்துக் கொள்வோம். இப்பாடசாலைக்கு பலரும் பல உதவிகளை செய்து வருகிறார்கள். அதன் புகைப்படங்களை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். இது உங்கள் தகவல் அரங்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். புதிய தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.